ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளையங்கிரியோட 6வது மலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல் 5 மலையை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ நல்லா தாங்க இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெள்ளையங்கிரியோட 6வது மலை எப்படி இருக்குன்னா, உண்மையிலே மற்ற 5 மலையை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மற்ற 5 மலைகளும் கொஞ்சம் மூடாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் வரும், இந்த மலை அப்படி இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம ஜாலியாகவும் இருக்கும் நடக்கிறதுக்கு. ஏன்னா ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடுகளாக இருக்கும், காடுகள் மாதிரி இருக்கும், இயற்கையாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைங்க. மலையிலேருந்து அந்த சூப்பரான வியூவை பார்த்து செமையாக ரசிக்கலாங்க. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, சைடில் ஒன் பக்கம் ஃபுல்லாக காடு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக மலை. இங்கேருந்து 7வது மலையோட வியூ பார்க்கறதுக்கு செம்மையாக தெரியும். உண்மையிலே இந்த 6வது மலை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வியூ, அந்த மேகம் தவழ்ந்து போகிற காட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காட்சியை நீங்கள் இந்த 6வது மலையில் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவே ரெயின் டைமில் மழை பெய்யும் போது, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ கிடைக்கிற வியூவை சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா நான் போகும்போது மழை பெஞ்சிச்சு, பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சுங்க. 7வது மலையே தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு. நம்ம 6வது மலையோட எண்டிங் வந்துட்டோங்க, அதாவது 7வது மலையோட ஸ்டார்டிங் சொல்லலாம். இங்கே ஒரு சுனை இருக்குங்க, இந்த சுனையோட பேர் ஆண்டி சுனைன்னு சொல்லுவாங்க. இந்த சுனையில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரியே இருக்குங்க, சுனையினே சொல்ல முடியாதுங்க, குளம் மாதிரியே இருக்கும். அந்த குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கூட இருக்குங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிவலிங்கம் கூட இருக்கும். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. நம்ம இத்தனை மலை, இந்த 6 மலையை கடந்து வந்து இந்த சுனையில் குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி தான் எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ஏறுவாங்க. நான் போன டைமிங்கில் நைட்டாக இருக்கவே அங்கே குளிக்க முடியலைங்க. எவ்வளோ கூட்டம் இருக்காங்க தெரியுதுங்களா, எக்கச்சக்கமான கூட்டம். பக்கத்துலேயே போய் நின்று எடுக்க முடியலைங்க. அந்த குளத்துக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்தை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், அதுவே என்னால் முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க நாங்கள் போன டைமிங்கில். மேபி நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே இந்த வெள்ளையங்கிரியை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தண்ணி செம ஜில்லுன்னு இருக்கும், ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் வச்ச தண்ணி மாதிரி இருக்குங்க. உண்மையிலே செம ஜில்லுன்னு இருக்கும். குளிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வந்த களைப்பு அனைத்துமே போயிடுங்க. நாங்கள் போன டைமில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அப்படியே 7வது மலையை ஏற தொடங்கலாங்க. 7வது மலையும் உண்மையிலே செம்ம அருமையாக இருக்கும். 7வது மலையோட வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் இருக்குது. 7வது மலை உண்மையாக செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபுல் வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். உண்மையிலே மிஸ் பண்ணாமல் 7வது வீடியோவும் பார்த்துருங்க. இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.